सुवयान मुट्टकुळंबु व्यूअर्स एल्लारुम नल्लारुक्कीरींगला एल्लारुम कोरोना पीरियड्ल रोम्ब पाधुकाप्पा इरुंदुक्कुंग अदा नल्लदु मुखकवसम पोट्टुक्कुंग अदु नल्लदु इदु सुवयान मुट्टकुळंबु वांग एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्कलाम பாருங்க முட்டை மசாலா செய்யிறதுக்கு 6 முட்டை வச்சிருக்கறங்க இது வேக வச்சு தோல் உரிச்சுக்கலாங்க ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கறங்க இதையெல்லாம் வதக்கணும்ங்க ஒரு 3 ஸ்பூன் மல்லி தூள் எடுத்து வச்சிருக்கறங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கறங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கறங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு சின்ன பட்டை 2 கிராம் எடுத்து வச்சிருக்கறங்க வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கறங்க ஒரு 3 மிளகாய் எடுத்து வச்சிருக்கறங்க அவ்வளவு காரம் போடுங்க அடுத்து ஒரு 4-5 பல் பூண்டுங்க இது பெருசா இருக்கறதால 4-5 பல் தே எடுத்துக்கறேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கறங்க 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கறங்க அடுத்தது கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் வச்சிருக்கறங்க தாளிச்சு விடுறதுக்கு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் 2 வரமிளகாய் வச்சிருக்கறங்க வாங்க போய் எல்லastype வதக்கலாம் கடாய் காஞ்சிருச்சுங்க சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு முதல்ல வதக்கலாம் கொஞ்ச நேரம் இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதக்கிருச்சுங்க அடுத்து தக்காளி போட்டுக்கலாங்க நானே 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கறங்க அத போட்டுக்கலாம் தக்காளி வதக்கும்போது லைட்டா உப்பு போட்டுட்டினா சீக்கிரம் வதங்கிடுங்க அப்புறம் குழம்புல கொஞ்சம் குறச்சு போட்டுக்கலாங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க அடுத்து கருவேப்பிலையும் 3 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கறங்க அதை கொஞ்ச நேரம் வதக்கலாங்க இதெல்லாம் வதங்கிருச்சுங்க அடுத்து பட்டை சோம்பு கிராம்பு சீரகம் மிளகு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாங்க கடைசியா மல்லி தூள் போட்டுக்கலாங்க எல்லாத்து கடைசில மல்லி தூள் போட்டு வதக்கிக்கலாங்க இல்லனா அது கருகிரும் கடைசியா மல்லி தூள் போட்டாச்சுங்க இது ஜஸ்ட் ஒரு 1/2 நிமிஷம் வதக்கنا போது வதக்கி எடுத்து ஆற வச்சிரலாங்க ஆற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் மிக்ஸில போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு தாளிச்சு விட்டுக்கலாங்க வதங்கிடுச்சுங்க இனி இறக்கி வச்சிரலாங்க பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊத்தியாச்சுங்க எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போடலாங்க நல்ல எண்ணெய் தாங்க ஊத்தி இருக்கறேன் அடுத்து கருவேப்பிலைங்க அடுத்து நறுக்கி வச்ச சின்ன வெங்காயங்க நல்லா வதக்கலாங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கன உடனே வரமிளகாய் போட்டுக்கலாங்க உங்களுக்கு காரம் ஆகாது அதனால நான் வரமிளகாய் தான் போடுறேன் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க வரமிளகாய் போட்டுக்கலாங்க வெங்காயம் மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம்ங்க நாம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா இது கூட ஆட் பண்ணனும்ங்க மசால் நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வேகணும்ங்க அதுக்கு அப்புறமா கடைசியா முட்டை ஆட் பண்ணிக்கலாங்க இப்ப மசாலா ஆட் பண்ணலாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி உப்பு போட்டுக்கலாங்க மசால்ல பச்சை வாசம் எல்லாம் போயிருச்சுங்க உப்பு தேவையான அளவு போட்டாச்சுங்க நீ முட்டை ஆட் பண்ணிக்கலாங்க நான் 6 முட்டை எடுத்து வச்சிருக்கறங்க ஒண்ணன்னா போடலாங்க ஒட்டுக்கா போட்டா எல்லாம் தெரிச்சிருங்க இன்னொரு 4 நிமிஷம் வேகட்டுங்க அப்புறம் குழம்பு ரெடி இறக்கிரலாங்க மல்லி தூள் மல்லி தலை தூவி இறக்கிக்கலாங்க மூடி வச்சிரலாங்க டியர் फ्रेंड्स இத சுவையான முட்டை குழம்பு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க சுடுது ரொம்ப டேஸ்டா இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இயற்கையை காப்போம் இனிதே வாழ்வோம் நன்றி